நாம் அந்த வீடியோவில் டிஎஸ் எலியட் எழுதின த வேஸ்ட்லேண்ட் அப்படிங்கிற போமோட தேர்ட் பார்ட் த ஃபயர் சர்மன் அதோட சம்மரியை பார்க்கலாம். டிஎஸ் எலியட் தன்னோட வேஸ்ட்லேண்ட் அப்படிங்கிற போமோட தேர்ட் பார்ட்டுக்கு த ஃபயர் சர்மன் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்துருக்கிறாரு. இந்த டைட்டிலை அவர் லார்ட் புத்தாவோட சர்மன்ஸ்லேருந்து எடுத்திருக்கிறாரு. லார்ட் புத்தா அவரோட சர்மனில், அதாவது போதனையில், இந்த உலகம் முழுக்க சிற்றின்பங்களாலும் உணர்ச்சிகளாலும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதை பேஸ் பண்ணி தான் டிஎஸ் எலியட் இந்த பார்ட் முழுக்க எழுதியிருக்கிறாரு. இந்த பார்ட் ஓப்பன் ஆகும்போது தெரசியஸ், அதாவது புரொட்டகனிஸ்ட் வராரு. அப்போ சீசன் வந்து ஆட்டம் சீசன். அவர் வந்து ரிவர் தேம்ஸையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களையும் பார்வையிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆட்டம் சீசனில் தேம்ஸ் நதி ஓரத்தில் மக்கள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குது. சுற்றி நிற்கிற மரங்கள்லேருந்து எல்லா இலைகளும் உதிர்ந்து போயிடுச்சு. அங்கே வீசக்கூடிய காற்று கூட சத்தமே இல்லாமல் மெதுவாக வீசிட்டுருக்குது. இங்கே சம்மர் சீசனில் நிறைய மக்கள் வந்து போயிட்டு இருப்பாங்க. நிறைய ரிச்மன் அவங்க லேடிஸோடு வந்து வந்து போயிட்டுருப்பாங்க. அவங்க விட்டுட்டு போன பாட்டில், சிகரெட் கேசஸ், ஹேங்கர்சீஃப்ஸ் அதெல்லாம் தான் இப்போ அந்த தேம்ஸ் ரிவர் ஓரமாக கிடந்துகிட்டு இருக்குது. இதை பார்க்கும்போது தெரசியஸ் நினைக்கிறாரு, வாட்டருங்கிறது ஒரு சோர்ஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன் அண்ட் ரீஜெனரேஷன். ஆனால் மாடர்ன் பீப்புள் அதை வந்து உணர்ந்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ரிவரை ஃபுல்லாக பொல்யூட் பண்ணி போட்டுட்டு போயிடுறாங்க. அதனால இந்த ரிவரில் இருந்து ஆயிலும் தாரும் ஸ்வெட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் அவர் சொல்லக்கூடிய வாட்டர் பொல்யூஷன் ஸ்பிரிச்சுவல் டீஜெனரேஷனை சிம்பலைஸ் பண்ணுது. தெரசியஸ் அந்த தேம்ஸ் ரிவரோட வாட்டர் பொல்யூட் ஆகியிருக்கிறத நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த ரிவர் ஓரமாக உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்கே குளிர்ந்த காற்று வீசுது. அந்த காத்தோட சேர்ந்து அந்த லண்டன் பீப்புளோட சென்ஸ்லெஸ் லாஃபரும் அவரோட காதை வந்து ரீச் ஆகுது. அது அவருக்கு த பிரிசனர் ஆஃப் சில்லான்ல வரக்கூடிய போனி வடையும், கிங் ஃபிஷர் அவரோட பிரதரோட ரீஜெனரேஷனுக்காக வேண்டி ஃபிஷிங் பண்ணுறதையும், ஃபர்டினண்ட் அவரோட ஃபாதர் கிங் ஆஃப் நேப்பிள்ஸோட டெத்தை நினச்சி மோன் பண்ணுறதையும் ஞாபகப்படுத்துது. தெரசியஸ் தன்னை சுற்றி அவ்வளோ ட்ரை போன்ஸாக இருக்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஓல்டன் டேஸில் வாட்டர் அண்ட் ஃபிஷிங் அப்படின்னு சொல்கிறது டிரான்ஸ்ஃபர்மேஷனோட சிம்பிள்ஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதே வாட்டரும் ஃபிஷிங்கும் அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து இழந்து போயிடுச்சு. இது மாடர்ன் பீப்புள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் டீஜெனரேஷனை நமக்கு காமிக்குது. அடுத்ததாக தெரசியஸ் மிஸ்ஸஸ் போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு பிராத்தல் கீப்பரை பற்றியும் அவங்களோட டாட்டரை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ப்ராஸ்டிடியூட்ஸ். இவங்க தங்கள்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தங்களோட ஃபீட்டை சோடா வாட்டரால் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லை, மிஸ்ஸஸ் போர்ட்டரை தேடி வரக்கூடிய கஸ்டமர்ஸோட காரோட ஹார்ன் சவுண்டையும் பற்றி தெரசியஸ் சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே மாடர்ன் பீப்புள் மத்தியில் லஸ்ட் அண்ட் செக்ஷுவல் பர்வர்ஷன் எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு காமிக்குது. நெக்ஸ்ட், தெரசியஸ் வெர்லைன்ஸ் ஃபார்சிஃபல் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு சாங்கோட ஓ திஸ் சில்ட்ரன் வாய்ஸஸ் சிங்கிங் இன் த குயர் அப்படிங்கிற லைனை சொல்லியிருக்கிறாரு. இதில் வரக்கூடிய சர் ஃபார்சிஃபல் அப்படிங்கிற கேரக்டர் ஹோலி கிரேல தேடி சாப்பல் பாரிலஸுக்கு போறாரு. அவரோட ஹார்ட் பியூரா இல்லை, அங்கே பாடிட்டு இருக்கக்கூடிய சில்ட்ரன் வாய்ஸை கேட்டு இவரோட செக்ஸ் இன்ஸ்டிங்ஸ் வந்து அரோஸ் ஆகுது. இது மாடர்ன் மேன் பர்வர்டட் செக்ஸ் வித் சில்ட்ரனை நமக்கு காமிக்குது. நெக்ஸ்ட், தெரசியஸ் த சாங் ஆஃப் த நைட்டிங்கேல் பற்றி சொல்லியிருக்கிறாரு. யூஸ்வலாக இந்த சாங் பீப்புளோட மைண்டில் ஃபீலிங் ஆஃப் ரெக்ரெட் ஆர் சேட்னஸை கிரியேட் பண்ணும். ஆனால் இந்த சாங் மாடர்ன் பீப்புள் மைண்டில் செக்ஷுவல் ஃபீலிங்ஸை கிரியேட் பண்ணுதான். இது மூலம் மாடர்ன் பீப்புளோட மைண்ட் எந்த அளவுக்கு சிற்றின்பங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அடிமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாரு. நெக்ஸ்ட், த நரேட்டர் மாடர்ன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஹோமோ செக்ஷுவாலிட்டியை பற்றி சொல்லியிருக்கிறாரு. மிஸ்டர் யூஜினிடஸ் அப்படிங்கிற ஸ்மிர்னா மர்ச்சன்ட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் யூரோப்புக்குள்ளே மர்ச்சன்டைஸ் அண்ட் ஃபர்டிலிட்டி கல்ட்டை கொண்டு வந்தவர். ஆனால் அவர் இப்போ ஹோமோ செக்ஷுவாலிட்டியை முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தெரசியஸையும் ஹோமோ செக்ஷுவாலிட்டிக்காக வேண்டி ஹோட்டலுக்கு இன்வைட் பண்ணாராம். இது மூலம் இந்த சொசைட்டியில் வாழக்கூடிய மக்களோட பெர்வர்டட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நரேட்டர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. நரேட்டர் மிஸ்டர் யூஜினிடஸ் கேரக்டர் மூலம் இந்த மாடர்ன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய பெர்வர்டட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மென்னை நமக்கு காமிச்சிருக்கிறாரு. அடுத்ததாக ஒரு டைப்பிஸ்ட் பற்றி சொல்கிறாரு. இவங்க தன்னோட டே ஒர்க்கை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களோட ஒரு மேன் செக்ஸ் வச்சுருக்கிறாரு. இவங்க அதுக்கு அப்போஸ் பண்ணவும் இல்லை, ஃபீல் பண்ணவும் இல்லை, ஒரி பண்ணவும் இல்லை. தன்னோட வேர்ச்சுவை லூஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங் கூட இவங்களுக்கு இல்லையாம். அந்த மேன் கிளம்பி போன உடனே இவங்க தன்னோட கிராமஃபோனில் மியூசிக் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது இந்த மாடர்ன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய பெர்வர்டட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மென் அண்ட் விமனை நமக்கு காமிக்குது.
அடுத்ததா தெரசியஸ் புவர் ஃபிஷர்மன் அண்ட் செயலர்ஸ் வாழக்கூடிய ஒரு குவார்டர்ஸை விசிட் பண்ணுறாரு. அவங்க மத்தியிலையும் இந்த செக்ஷுவல் பர்வர்ஷன் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு. அங்கே 3 புவர் கேர்ள்ஸை மீட் பண்ணுறாரு. இந்த 3 கேர்ள்ஸுமே ரிவர் தேம்ஸோட ஓரத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களை தேம்ஸ் டாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவங்க 3 பேரும் சேர்ந்து பாட்டு பாடுறாங்க. தன்னோட சாங் மூலம் அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அவங்க ப்ளஷர் போட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண செக்ஷுவல் பர்வர்ஷன் பற்றி தன்னோட சாங்ஸ் மூலம் பாடுறாங்க. இவங்களோட சாங்கை கேட்கும்போது நரேட்டருக்கு குயின் எலிசபெத்தோட ப்ளஷர் போட் எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகத்துக்கு வருது. இவங்க ஒரு முறை லெய்செஸ்டரோட அந்த ப்ளஷர் போட்டில் வந்து வாயேஜ் போனாங்களாம். அங்கே வச்சு அவரோட செக்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்டெரைல் ரிலேஷன்ஷிப் லைக் தேம்ஸ் டாட்டர்ஸ். எலிசபெத் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அவங்களோட லவ்வரை டாமினேட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த தேம்ஸ் டாட்டர்ஸ் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இவங்களை எல்லாருமே டாமினேட் பண்ணுறாங்க. மென் வந்து இவங்க 3 பேரையும் ஹியூமிலியேட் பண்ணுறாங்க. இந்த 3 கேர்ள்ஸும் தன்னோட டர்ட்டி செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை செப்பரேட் சாங்ஸாக பாடுறாங்க. ஃபர்ஸ்ட் கேர்ள் டர்ட்டி அட்மாஸ்பியர் ஆஃப் ஹைபரியை ஹேட் பண்ணுறேன்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லை ரிச்மாண்ட் அண்ட் ஹியூவில் வயலேஷனை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ணுறா. போட்டில் வச்சு நான் என்னோட வேர்ஜினிட்டியை லூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நெக்ஸ்ட் செகண்ட் கேர்ள் அவளோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறா. அவளோட லவ்வர் இவள்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சதுக்கப்புறம் அழுதானா, அழுதுட்டு தன்னை ரிஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணானா. ஆனால் இவள் அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே காமிக்கலையா. ஏன்னா அவனோட அந்த ரெக்ரெட் ஒரு பாசிங் ஃபீலிங் தான் அப்படின்னு சொல்லி இவ சொல்கிறா. தேர்ட் கேர்ள் தன்னோட டர்ட்டி செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை லண்டனில் இருக்கக்கூடிய சீ சைடு ப்ளஷர் ஸ்பாட் மார்கெட் சாண்டில் ஃபேஸ் பண்ணதாக சொல்கிறா. இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமா அவளோட லைஃப் அவளுக்கு நத்திங் அப்படின்னும் ஒரு இன்சிக்னிஃபிகண்டாகவும் தெரிஞ்சிச்சான். தன்னோட லைஃப்பை ஒரு ஒடிஞ்சு போன ஃபிங்கர் நெயில் மாதிரி வேர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணாலாம். இந்த ஃபயர் சர்மன் அப்படிங்கிற தேர்ட் பார்ட்டில் வரக்கூடிய மென் அண்ட் மேட்டர்ஸ் எல்லாமே இந்த மாடர்ன் வேர்ல்டு எந்த அளவுக்கு லஸ்ட்டுக்கும் பேஷனுக்கும் அடிமையாகி போயிருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிக்குது. மாடர்ன் பீப்புள் மத்தியில் மொராலிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் காணாமல் போயிடுச்சு. அதனால் லண்டனை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வேஸ்ட்லேண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டு சொல்கிறாரு. இதுவரை நாம் இந்த வீடியோவில் T.S.Eliot எழுதின த வேஸ்ட்லேண்ட் அப்படிங்கிற போமோட தேர்ட் பார்ட் த ஃபயர் சர்மன் அதோட சம்மரியை பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.